ஐக்கியபோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புன்னு தான் சொல்லணும் பிஎஸ்பிபி ஸோ அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் பயணிக்கிறாங்க ஏன்னா அந்த பள்ளி வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு ஆகுது அந்த பள்ளி யார் ஆரம்பித்தேன் அப்படின்னா வைஜிபி வைஜு மகேந்திரனோட தாயார் தான் இந்த பள்ளியை ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வைஜி மகேந்திரன் பார்த்துக்கிறாரு இப்போ அவங்களோட மகள் பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நேத்திலிருந்து சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இல்லை தமிழகமாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் மத்தியிலையாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பாக தான் போய்கிட்டு அது என்ன அப்படின்னா என்னையும் இந்த ஆசிரியரை வந்து செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் பண்ணார் ஸோ பள்ளிகளுமே இந்த மாதிரி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி படித்து முடித்து போன மாணவிகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிருபாலி அப்படின்ற ஒரு முன்னாள் மாணவி தான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் பரவிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு உங்களுக்கும் மாதிரி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஷின் ரைஸ் பண்ணேன் ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் சோஷியல் மீடியா பேஜில் பேசும்போது எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி மீ டூ அப்படின்ற ஒரு ஆஷ்டாக் எப்படி ட்ரெண்டாச்சோ அதே மாதிரி பிஎஸ்பிபி அப்படின்ற ஒரு ஆஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்லாமே லாக்டவுன் இருந்ததுனால ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டுருக்கு ஸோ இதில் காமர்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராஜகோபாலன் அவர் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வெறும் துண்டை மட்டும் கட்டிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அது ஒரு டீசெண்டான ஸ்க்ரீன்ஷாட் தான் ஸோ அதை வந்து ஒரு பொண்ணு வெளியிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டுமா இப்படி நடக்குது எனக்குமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு போன மாணவிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்டாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஆஸ்டாக வந்து ட்ரெண்ட் இருக்கு ஸோ இந்த விஷயம்லாம் இருக்க சமயத்துக்கு அப்புறமா தான் காவல்துறைக்கு இந்த செய்தி தெரிய வருது அதுக்கப்புறமா தான் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாங்களா என்னன்னு தெரியல ராஜா கோபாலன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாகவே ஆசிரியராக பயணிக்கிறார் அதில் முக்கால்வாசி பாகம் வந்து பிஎஸ்பிபியில் தான் பயணிக்கிறார் அவர் வந்து ஒரு காமர்ஸ் டீச்சராக தான் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் டீச்சராகவும் ப்ரொமோஷன் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படிகளில் அவர் பயணிக்கிறார் ஸோ அவரோட கிளாஸில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முன்னாள் மாணவிகள் கிட்ட கேட்ட தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க நீங்கள் இந்த சாரி கட்டிட்டு வாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோவை நான் லைக் பண்ணேன் அதுக்கு நீங்கள் எந்த விஷயமே சொல்லு உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்ட ஃபோட்டோ வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் ஸ்லீவ்லெஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம படத்துக்கு போகலாமா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் அவர் வந்து கிளாஸில் பில் பண்ணிகிட்டு இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் பெண்களோட உடலை வச்சு அவர் வர்ணிக்கிறதாகவும் டபுள் மீனிங்கில் ஸோ நம்ம ஒரு படித்த பள்ளிகளில் அந்த மாதிரி ஒரு வாத்தியார் இருப்பார்ல ஸோ இவர் வந்து டபுள் மீனிங்ல தாண்டா பேசுவார் இவர் வந்து சிட்டாவே தாண்டா பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நடந்த சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் இப்போ பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ இது ஒரு பருவம் இருக்க வைஜு மகேந்திரனோட பொண்ணு அவங்க வந்து நேற்று ஒரு காணொலி வெளியிட்ருந்தேன் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது என்னோட பாட்டி ஸ்கூலு இங்கேனா படித்தினே தவிர இதுக்கு நான் ஓனர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்க படித்த ஸ்கூல் தானே ஒரு வேளை இவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க சொன்னால் தான் தெரியும் ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது இல்லை நம்ம அங்கே படிக்கல இது ஒரு புறம் இருக்குது அடுத்த ஒரு பாயிண்ட் எல்லாமே விற்கிறாங்க இந்த ஸ்கூலுக்கு எதனா பங்கம் விளைவிச்சிச்சு இந்த ஸ்கூலுக்கு எதனா கெட்ட பேர் வந்துச்சு அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற ஒரு வாசகமும் சொல்லியிருக்காங்க அப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம உற்று நோக்க வேண்டியது என்ன அப்படின்னா வைஜி மகேந்தன் அவர்கள் நேற்று ஒரு மேலே வந்து ப்ரெஸ்ஸுக்கும் மேனேஜ் பண்ணிட்டு நான் இதுக்கு ஒரு ட்ரஸ்டியை தவிர ஓனர் இல்லை இதுக்கு ஓனர் வந்து என் தம்பியும் என் தம்பி பொண்டாட்டியும் தான் அப்படின்றாங்க ஸோ இது உங்கள் பள்ளி இல்லை இல்லைல்ல அப்புறேன் இவளுக்கு கோவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி எழும்புது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வாசகம் என்ன அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே படிக்கிறாங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க ஸோ பிஎஸ்பிபி வந்து ரெண்டாக பிரிக்கலாம் பிஎஸ்பிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது பிஎஸ்பிபி மில்லினியம் அப்படின்னு இருக்குது பிஎஸ்பிபியில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் பிராமின் மற்றும் ஜெயின்ஸ் மட்டும்தான் இருக்காங்க ஸோ அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் எடுத்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை தவிர்த்து ஒரு பாமர மக்களோட பையனோ இல்லை ஒரு நடுத்தர வர்க்கத்தோட பொண்ணோ அந்த பள்ளியில் யாரும் படிக்கல பிராமினாக இருந்தால் கண்டிப்பாக சீட் கிடைச்சிடும் உங்களோட பேருக்கு பின்னாடி ஜெயின் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சீட் கிடைச்சிடும் பிஎஸ்பிபி மில்லினியம் அப்படின்றது ஸோ பிஸ்னஸ் பீப்புள் ஸோ விஐபின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அந்த ஸ்கூல் தான் இருக்குது ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து எல்லாரும் படிக்கிறாங்க இது வந்து பிராமின்னு சொல்லிட்டு நீங்கள் காஸ்டிசம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அந்த வீடியோவோட லாஸ்ட் எண்டிங் வரும்போது பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தோட முடிக்கிறாங்க ஸோ வைஜி மகேந்திரன் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆர்எஸ்எஸோட ஒரு முக்கியமான புள்ளின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நீங்கள் வேற மாதிரி கொண்டு போனீங்கன்னா நான் வேற மாதிரி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாதத்தோடு முன்வைக்கிறாங்க இந்த விஷயம் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருமே நெட்டிஷன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கான தீர்வு என்ன அவரை வேலையை விட்டு தூக்குனது மட்டுமா தீர்வு இல்லை அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கறது மட்டுமா தீர்வு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ண வேண்டும் எப்போதுமே தன்னோட பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உற்று நோக்காமல் தன்னோட பெண் பிள்ளைகளை பயங்கரமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் நீ என்ன பண்ணுற ஃபோனில் நீ என்ன பார்க்குற ஸோ என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் எல்லாமே பெண்கள் மீது அதிக ஈடுபாடும் அதிக கவனம் வைக்கிறாங்க ஆண்களை விட நீ வந்து பெண் அதனால் நீ வந்து அடக்க ஒடுக்கமாக இருக்கணும் நீ வந்து அமைதியாக இருக்கணும் கத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வாசகம் எல்லாமே கிட்டத்தட்ட டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் காதுகளையும் விழுந்த ஒரு விஷயம் இதுதான் நம்ம பெண்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஆண் நீ இப்படி இருக்கணும் அப்படின்றது இன்னும் நம்ம சொல்லி கொடுக்க கூடாத ஒரு விஷயம் இல்லை நீ இப்படி இரு பெண்கள் எல்லாமே நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடல் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி ஆண்களும் நீங்கள் இப்படி இருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம முன்னேக்கலாம் பொண்ணுங்க பத்து மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது பொண்ணுங்கள் பசங்கக்கிட்ட பேசக்கூடாது பொண்ணுங்க என்னாவே வீட்டுக்குள்ளே தான் அடங்கி இருக்கணும் நீ ஊர் சுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மொழிகள் எல்லாமே நம்ம பெண்களுக்கு திணிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பையன் பத்து மணிக்கு மேலே வெளியில் வரலாம் அவன் நைட் ஷோ படம் பார்த்துட்டு வரலாம் அவன் எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசலாம் அவன் சுதந்திரமாக இருக்கலாம் வெளியில் போய் ஊர் சுத்தலாம் இது ஏற்ற ஏற்றத்தாழ்வு மாறுதோ அன்றைக்கி தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல பேர் முன்மொழிஞ்சிட்ருக்காங்க